மீரா மிதுன் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சாதி வெறியர்களினுடைய ஒரு முகம்தான் அவர். அவங்க ஒரு ஆள் அவ்வளோதான். ஏன் இதுக்கு முன்னாடி பேசலையா? டிக்டாக்ல பேசலையா? தெருவுகளில் நம்ம ஒரு செருப்பு போட்டு போகும்போது பேசலையா? அப்போ இந்த சாதிய மனநிலை என்பது எவ்வளோ இறுகி போயிருக்கு. அது இந்த ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் அதை ஆழப்படுத்தப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறதுன்றதனுடைய வெளிப்பாடு. மீராமத்தின் ஒன்றும் பார்ப்பனர் குடும்பத்தில் பிறந்தவங்களாம் கிடையாது. அவர் சங்கி, இடச்சங்கி, இடச்சாதி சங்கி. அப்போ இடச்சாதி சங்கிகளுக்கு இப்படியான ஒரு பார்வை இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சரான பார்வை. நாமளும்தான் ஆண்ட சாதின்றோம், என்னென்னமோ சொல்லி பார்க்குறோம், ஒரு இன்ச்சு வெளியே நகர முடியல. ஆனால் இவங்க பார், பட்டியலின மக்கள் வரிசையாக ஜெயிச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா சாதி ஆதிக்க மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு, தனக்கு கீழாக ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு யாருடைய வெற்றியும் ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த மீரா மிதுனும் சினிமா படங்கள் இங்கே இருக்கிற இடத்தட்டு சாதி இருக்கு பாருங்க, ஈஸியாக சொல்லுவாங்க. தான் வீட்டு பிள்ளைகளை திட்டுறதுக்கே அந்த சாதி பேரை பயன்படுத்துவான். நீ ஆண்ட வேண்டா, நீ பெரிய பராக்கிரமமான ஆள், நீ பெரிய ஆள், அப்போ நீ வந்து கெத்தா நின்று இவங்களை அடித்தாதானே நீ அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லும். புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு சாதியாக சொல்லி 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 அவங்கள பாடம் பண்ணி வச்சுருக்கு. அவன் இந்த வெற்றியெல்லாம் பார்க்குறான், இந்த வாழ்க்கை முறையை பார்க்குறான், எனக்கு மேலே ஒருத்தன் உட்காந்து என்னை சுரண்டான் அப்படின்றது தெரியவே தெரியாத ஒரு ஜந்தா இருக்கான் அவன். பட்டியலின மக்களுக்கு இல்லையா? இருக்கு. அருந்ததி மக்கள் இன்னும் கீழிலும் கீழாக இருக்கிறார்கள்னா அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக பேசுறது பட்டியலின மக்கள்கிட்ட இருக்கு. சமீபத்தில் நடிகை மீரா மிதுன் ஒரு ஜாதி பேரை சொல்லி மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்காங்க. மீரா மிதுன் பேசியதற்கு எதிராக பலரும் அவங்களை கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த மீரா மிதுனுடைய இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மீரா மிதுன் அவங்களுடைய மார்க்கெட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், தனிநபருடைய வளர்ச்சிக்காக எது வேணாலும் செய்யட்டும். தன்னை சூப்பர் ஹீரோயின்னு சொல்லிக்கிட்டோம், எது வேணாலும் பேசட்டும், என்ன டார்கெட் வேணாலும் வச்சு அச்சீவ் பண்ணுறதுக்காக முன்னேறட்டும், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் பொதுத்தளத்தில் நின்றுட்டு தனக்கு கீழாக ஒரு சாதி இருக்கிறது என்ற மமதை மனநிலையில், ஆரிய பிற்போக்கு பார்ப்பன மனநிலையில் நின்றுக்கிட்டு ஒரு சாதியை இழிவு செய்வதற்கில் அதுதான் உண்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு தனக்கு கீழே ஒரு சாதி இருக்குன்னு நினைக்கிறதே ஒரு மோசமான கேவலமான என்ன சொல்கிறது அடிப்படைவாத மனநிலைன்னு நான் சொல்லுவேன். அம்பேத்கர் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருப்பார், சாதியம் என்பது ஒரு மனநிலை, அது ஒரு வியாதி கிடையாது. மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்தலாம் சரி பண்ணுறதுக்கு, ஸோ அது மனநிலை. அதனால் இந்த மனநிலையை சரிப்படுத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதை செய்யணும் அப்படின்வார். அதைத்தான் இவங்களுக்கு நான் சொல்கிறேன். இவங்க இல்லை, மீரா மிதுன் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சாதி வெறியர்களினுடைய ஒரு முகம்தான் அவர். அவங்க ஒரு ஆள் அவ்வளோதான். ஏன் இதுக்கு முன்னாடி பேசலையா? டிக்டாக்ல பேசலையா? தெருவுகளில் நம்ம ஒரு செருப்பு போட்டு போகும்போது பேசலையா? அப்போ இந்த சாதிய மனநிலை என்பது எவ்வளோ இறுகி போயிருக்கு. அது இந்த ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் அதை ஆழப்படுத்தப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறதுன்றதனுடைய வெளிப்பாடு. தைரியமாக பொது வெளியில் ஒருத்தர் சாதியை சொல்லி திட்ட முடியும், இத்தனை சட்டங்கள் இருந்தோம் அப்படின்ற மனநிலை இருக்குல்ல, அதுதான் நம்ம உடைச்சு சரி பண்ண வேண்டிய மனநிலை பார்க்குறேன். ஸோ ஆயிரக்கணக்கான சாதி வெறியர்களில் ஒருத்தர் தான் இந்த மீரா மிதுன். இந்திய மகளிர் ஹாக்கி அணி நூலிலையில் வெங்கலப் பதக்கத்தை தவறவிட்டாங்க. அந்த அணியில் இடம்பெற்றிருந்த ஒரு தலித் வீராங்கனையுடைய வீட்டுக்கு முன்னாடி ஆதிக்க சாதியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடியிருக்காங்க. அதுபோல் நடிகை மீரா மிதுன் ஒரு புகழ்பெற்ற டேரக்டரை சாதியை சொல்லி மிகவும் மோசமாக பேசியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தலித்துக்களுடைய வெற்றியை ஏன் ஆதிக்க சாதியினரால் பொறுத்துக்கொள்ள முடியலை? பட்டியலின மக்கள் எனக்கு கீழேயே இருக்கணுன்ற மனநிலை, என் தெருவில் செருப்போடாதவன் என்கிட்ட கையை கட்டி நிற்கிறாங்க, என் ஊரில் ரெட்டை டம்ளரை கொடுத்து அவங்களுக்கு தனியாக ஒரு டம்ளர் நம்ம வைக்கிறோம், அவங்க தெருவு நாய் கூட எங்கள் வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்ற கெடுபடியான ஒரு சூழலில் நாங்கள் இருக்கோம். அப்படி இருந்தும் கூட இவர்கள் வெற்றி அடைகிறாங்கல்ல, இந்த சிக்கலை உடைச்சி, படிக்க விடலை, வேலைக்கு போக விடலை, பொருளாதாரமாக தண்ணீரை உடைய விடலை, இந்த சிக்கலை எல்லாம் உடைச்சி கட்டிட்டு ஜெயிக்கிறான் பாருங்க. அப்போ இவனுக்கு வயித்தறிச்சலாக இருக்குது, என்னடா இது, நாமளும்தான் ஆண்ட சாதின்றோம், என்னென்னமோ சொல்லி பார்க்குறோம், ஒரு இன்ச்சு வெளியே நகர முடியல. ஆனால் இவங்க பார், பட்டியலின மக்கள் வரிசையாக ஜெயிச்சுட்டு போகிறாங்க. விளையாட்டு துறையில் அடித்து காலி பண்ணுறாங்க, சினிமா துறையில் காலி பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய மன உறுத்தலை ஏற்படுத்துது. ஏன்னா சாதி ஆதிக்க மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு, தனக்கு கீழாக ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு யாருடைய வெற்றியும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் மீரா மிதுன் மாதிரியான வாய்ப்பற்றவர்கள். நீங்கள் சினிமாவில் பெரிய வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு இல்லை. இன்னொன்று, அவங்க தேவையில்லாமல் பேசி எல்லாத்தையும் கெடுத்துக்கவும் செய்கிறாங்க. ஸோ வாய்ப்பற்றவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுகிறவர்களை பார்க்கும்போது கோபம் வரத்தான் செய்யும். நீங்கள் அந்த விளையாட்டு வீராங்கனை சொன்னீங்க,
அவங்க விளையாட்டு வீரர்களை 3 ஹாட்ரிக் கோல் அடிச்சவங்க, இந்தியாவுக்கு ஒரு பெரிய திறப்பை ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தின பொண்ணு அவங்க. அவங்க தலித்தனை யார் கேலி பண்ணுறாரா, இன்னொரு ஹாக்கி வீரன். புரியுதுங்களா? அவனுக்கு வாய்ப்பு இல்லை, அவன் வெளியே போக முடியல, அவன் தன்னை நிரூபிக்க முடியல. இது வந்து பட்டியலின மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகையில் அந்த பொண்ணு உள்ளே போகலை, அடித்து ஆடி ஜெயிச்சு உள்ளே போயிருக்கிறான். ஸோ அதை தாங்கிக்க முடியாமல் அவன் வீட்டு முன்னாடி போய் நின்று கடுமையாக போய் சண்டை போடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இதெல்லாம் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, தான் வந்து ஆதிக்க சாதியாக தன்னை நினச்சிக்கிட்டு தன்னை கீழே இருக்கிறவங்க வெற்றி அடைகிற போது வருகிற தாங்க முடியாத பொறாமை, எரிச்சல், வயிற்றெரிச்சல், மிளகாரச்சு அப்படின்றது, இது எந்த வேலையினாலும் எந்த வார்த்தையில் வேணாலும் சொல்லலாம், இது பொறாமையினுடைய உச்சம். யாரோ ஒரு தனி மனிதர் என்னை தாக்கிட்டான்றதுக்காக ஒரு இனத்தை கேலி செய்வது, கேவலப்படுத்துவது, அவங்கள மொத்தமாக அழிச்சு கட்டணும்னு சொல்கிறதெல்லாம் அறவே காட்டுத்தனம், புரியாத சிறுபிள்ளைத்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மீரா மித்துனும் யாரோ ஒருவரால் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாரோ ஒருவர் செஞ்ச தப்புக்காக ஒட்டுமொத்த சமூகத்தை புதுமைப்படுத்தி மிக தரக்குறைவாக பேசுவது சரிதானா? இது மீரா மித்துன் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒருத்தர் ஒருத்தரால் சுரண்டப்பட்டிருக்கலாம், அவர் மேல் நேரடியாக போய் ஒரு வழக்கு தொடுப்பதோ அல்லது அவரை சட்டத்தினுடைய கையில் ஒப்படைப்பதோ சரியான வழியாக இருக்கும். ஆனால் மீரா மித்துன் வந்து இந்திய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு ஐக்கான். எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற சமூகத்தை பார்த்தா ஏளனோ. இது மீரா மித்துன் ஒன்றும் பார்ப்பனர் குடும்பத்தில் பிறந்தவங்களாம் கிடையாது, அவர் சங்கி, இடச்சங்கி, இடச்சாதி சங்கி. அப்போ இடச்சாதி சங்கிகளுக்கு இப்படியான ஒரு பார்வை இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சரான பார்வை. உங்களை வச்சு, உங்களை அடியாளாக வச்சுட்டு அவன் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான் அப்படின்றதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், இது மீரா மித்துன் மத்தினும் சொல்லலை, சினிமா சொல்லலையா? மீரா மித்துன் நமக்கு அடையாளம் தெரிஞ்சு அடிக்கிறோம், சினிமாவை கண்டுகிட்டும் கண்டுக்காமல் போகிறோம். சினிமா சொல்லலையா? ஒரு சாமானிய சின்ன குடிசை வீட்டிலேருந்து ஒரு குழந்தை ஓடி வந்து பலகாரத்தை திருடுற மாதிரி திருட்டு பிள்ளைன்னு காட்டலையா? ஒரு சின்ன வீட்டிலேருந்து ஓடி வந்து ஒருத்தன் வந்து வளருவான், அப்புறம் ஒரு கொலை பண்ணுவான், அப்புறம் அடியாளாவான், அப்புறம் அடியாளாகி புதுப்பேட்டையிலே பெரிய ரவுடியாகி எம்எல்ஏ ஆகிற மாதிரி காட்டலையா? இன்னொன்று காட்டுவான், திருடனா, கையை கட்டி நிற்கிற அடியாளா, யாரை காட்டுவானா? சாமானிய மனிதர்களை காமிச்சிட்டே இருப்பானுங்க, அல்லது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மனிதர்களை காமிச்சிட்டு இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பட்டியலினை மனிதர்கள் காமிச்சிட்டு இருப்பாங்க. இது சினிமாவோடைய ஐக்கான். அப்போ நீ வில்லனாக காட்டுவ, அடியாளாக காட்டுவ, திருடனாக காட்டுவ, கொலகாரனாக காட்டுவ, கொள்ளக்காரனாக காட்டுவ, குழந்தைங்கள கூட திருடனாக காட்டுவேன். இதை பல பத்து ஆண்டுகளாக எம்ஜிஆர் காலத்திலருந்தே கபாலினா கையை கட்டி நிற்க வைக்கிறதுன்றத ஒரு 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 பிக்சர் இருக்கு இல்லையா, அது நம்ம புரியலை. இது புரிகிற மாதிரி இந்த அம்மா பேசுகிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த மீரா மித்துனும் சினிமா படங்கள் இங்கே இருக்கிற இடத்தட்டு சாதி இருக்குது பாருங்கள், ஈஸியாக சொல்லுவேன், தான் வீட்டு பிள்ளைகளை திட்டுறதுக்கே அந்த சாதி பேரை பயன்படுத்துவான். என்ன அப்படி இருக்க அப்படின்னு அந்த சாதி பேர் சொல்லும். எதுக்கடா ஓம் பிள்ளை திட்டும்போது சாதியை சொல்கிற அப்படின்னு கேட்டால், அந்த சாதி வன்மம் மூளைக்குள்ள பல நூற்றாண்டுகளாக அப்படியே இஞ்சி போய் கிடக்கிறனுடைய வெளிப்பாடு. ஸோ வெளிப்படையாக அவங்க பேசுகிறாங்கன்னா அந்த தைரியம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, நான் பேசி இவங்க என்ன பண்ணிடுவாங்க, சாதாரண மக்கள் தானே, இவங்க என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற தெனாவட்டு தான் இந்த வெளியப்படையாக பேச வைக்கிறது. அந்த தெனாவட்டை உடச்சி பூச்சூக்கி உள்ளே போட்டோம்னா, கொஞ்சம் நல்ல எலும்பு எடுத்து விட்டோம்னா, இந்த ஊர் சரியாக போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சமூகத்தை ஒடுக்கி 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 திரும்ப திரும்ப நீங்கள் டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் வேடிக்கையே ஒரு சமூகம் பார்த்துட்ருக்கோன்னா, இது என்ன நாகரிக சமூகமா? ஒருத்தர் சாதியை இழிவுபடுத்தப்படும் போது பே வேடிக்கை பார்க்கறது நாகரிக சமூகமா? அதை சட்டப்பிரகாரம் நடவடிக்கணும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் இவங்க மேலே வழக்கு போடணும். ஏற்கனவே 7 பிரிவுகளை வழக்கம் போட்டிருக்காங்க, ஆனால் பெரிய அளவில் வழக்கு போட்டு இவங்களுக்கு ஒரு பாடம் நடத்துகிறா தான் இது மாதிரியான சாதி வெறியர்களுக்கு ஒரு அச்சம் வரும், இது சம்மந்தமாக பேசக்கூடாதுன்ற ஒரு புரிதல் வரும். சாதிய கட்டமைப்பின்படி தன்னை ஆதிக்க சாதியினர்னு நினைக்கிறவங்க கூட ஏதோ ஒரு சாதியால் அழுத்தப்படுறாங்க. இந்த உண்மை தெரியாமல் ஆதிக்க சாதியினர் இன்னொரு ஜாதியை அப்ரஸ் பண்ணுறாங்க, இது என்ன மாதிரியான மனநிலை? ஏன் அப்படின்னா, ஆதிக்க சாதிகளுக்கு ஒரு மனநிலை உண்டு. ஆதிக்கம்ன்றதே ஒரு அந்த சொல்லாடலாம் தவிர்க்கணும். சொல்லப்போனால் ஆண்ட சாதி என்று சொல்லி 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 இந்த இடைத்தட்டு சாதியை ஒரு ஆதிக்க மனநிலையில் கொண்டு போய் நம்ம நிறுத்தியிருக்கோம். அவங்களுக்கு என்ன நிலைமை நினைக்கும்னா, அவங்களுக்கு மேலே வர்ணாசிரமத்தை கையில் வச்சுக்கிட்டு, பார்ப்பனியத்தை கையில் வச்சுக்கிட்டு, எல்லா துறைகளிலும் அவர்களுக்கான வாய்ப்பை மறுத்து மேலே உட்காந்துருக்க ஒரு கூட்டம். நீங்கள் உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், வெளியுறவுத்துறைகளாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், எல்லா துறையும், ஐஐடி, ஐஐஎம், எல்லாத்துலேயும் அவங்க முதலிடத்தில் இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, முதலிடத்தில் இருக்கிற பார்ப்பனர்களை ஏற்றுனால ஒரு கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா எனக்கு மேலே உட்காந்து என்னுடைய அதிகாரத்தினை வச்சுக்கிட்டு என்னை வந்து தாழ்த்தி கீழே உட்கார வச்சுருக்கான்ற அறிவே இவனுக்கு கிடையாது. பிற்படுத்தப்பட்டவனுக்கு இவனே நினச்சிக்கிறான் அப்படின்னா, எனக்கு கீழே இருக்கிறவன் எப்படி என்னை பார்த்து முறைக்கலாம்,
என்னை பார்த்து எப்படி சிரிக்கலாம், என்னை பார்த்து எப்படி கையோசத்தலாம், என்னை எழுத்து எப்படி கேள்வி கேட்கலாம், இந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இவன் நிறுத்தப்பட்டுறான். ரெண்டாவது, இந்த பார்ப்பனியம் என்ன பண்ணுன்னா இவனை உசுப்பேத்தி விடும், நேரடியாக களத்தில் நிற்காது ஒருபோதும் பார்ப்பனியம். அப்போ என்ன சொல்லுதுன்னா, நீ ஆண்ட வேண்டா, நீ பெரிய பராக்கிரமமான ஆள், நீ பெரிய ஆள், அப்போ நீ வந்து கெத்தாக நின்று இவங்களை அடித்தாதானே நீ அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லும். புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு சாதியாக சொல்லி 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 அவங்கள பாடம் பண்ணி வச்சுருக்கு. அந்த பாடம் அவன் மண்டையில் ஏறி இருக்கு. அந்த ஏறின பாடத்துடைய வெளிப்பாடாக அவன் இந்த வெற்றியெல்லாம் பார்க்குறான், இந்த வாழ்க்கை முறையை பார்க்குறான். எனக்கு மேலே ஒருத்தன் உட்காந்து என்னை சுரண்டான் அப்படின்றது தெரியவே தெரியாத ஒரு ஜந்தா இருக்கான் அவன். நீங்கள் அட்டைப்பூச்சி ரத்தத்தை உறிஞ்சிட்ருக்கோம், எந்த மனுஷனுக்குமே உணர்வு இருக்காது. நல்லா உறிஞ்சி பழுத்து பெருசாகி அது கீழே விழுகிற தருவாயில் தான் நமக்கு சுருக்குனு வலிக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் ரத்தமாகி, அந்த ஏரியாலாம் ரத்தமாகி, நீங்கள் அப்படியே பறிக்க முடியாது, சுடணும். நீங்கள் ஒருவேளை அப்படியே இழுத்தீங்கன்னா சதையோடு வந்துடும். இந்த அட்டைப்பூச்சிகள் தான் ஆதிக்க சாதியினர் தன்னை மேலே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு குரூப்பு. அதுவும் குறிப்பாக பார்ப்பனியத்தை மேலுக்கு மேலே வச்சுருக்கிறவங்க. பார்ப்பனியத்துக்கு ஒரு வரையறை இருக்கு, நம்ம அதையும் சேர்த்து சொல்லிடணும். யாரெல்லாம் எனக்கு கீழே ஒரு சாதி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவன் புறம் பார்ப்பனையம் தான், பார்ப்பனிய புத்தி இருக்கிறவன் தான், ஆதிக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் புறம் பார்ப்பனிய புத்தி இருக்கிறதான். அதில் நீங்கள் இடைத்தட்டு சாதிகளையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு மேலே உட்காந்துட்டு என்னை சுரண்டான்ற அறிவு இல்லாமல், பகுத்தறிவு இல்லாமல், எனக்கான விஷயங்களுக்கு நான் போராடணும் அப்படின்ற புரிதலற்று எனக்கு கீழே ஒருத்தர் இருந்து அவனை நான் அடிச்சுட்டே இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது அறியாமையிலும் நிகழும், சுரண்டி விட்டும் நிகழும். இதை சரி பண்ணிகிட்டே இருக்கிறது தான் சித்தாந்தங்கள். அது இன்னும் நம்ம தீர்க்கமாக வெளியே போய் சேரல. ஒரு பெரிய 30 ஆண்டுகால லேக் இருக்கு பாருங்க தமிழ்நாட்டில், அதில் தான் இந்த சாதி புறம் கொம்பு முளைச்சு நிற்குது. மீரா மிதுன் போகிற போக்கில் சாதியை சொல்லி திட்டப்படுகிற கெட்ட வார்த்தையை மிக கேஷுவலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இந்த வார்த்தையை ஒருத்தவங்களை கேஷுவலாக யூஸ் பண்ண முடியும், இதோட மனநிலை என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்டர்நெட் வந்த பிறகு கருத்து சுதந்திரம் வந்திருக்கு. ஆனால் போகிறவங்களாம் தெருவில் போகிறவங்களாம் திட்டணுன்றது கிடையாது. நீங்கள் ஒருத்தர் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க அப்படின் போது இயல்பாக உங்களுக்கு ஒரு வார்த்தை வருது பாருங்கள், இவங்கெல்லாம் அப்படி தாங்க, ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, அதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், அது அயோக்கியத்தனங்க. இவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க, இவங்கன்னா சீட் பண்ணுவாங்க, இந்த சாதிக்காரை சீட் பண்ணுவாங்க, இந்த சாதிக்காரை திருடன் இருப்பான், இந்த சாதிக்காரன்ற சொல்லாடல் எளிமையாக வருதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க அதை திட்டமிட்டெல்லாம் பேசலை, அந்த கேஸ்ட் ஒன்று மாத்திரம் வச்சுக்கிட்டு மனசில் ஓடுறத கடகடகடன்னு பேசிட்டு போகிறாங்க. புரியுதுங்களா? அதனால இந்த இவங்களை அசிங்கப்படுத்தணும், இவங்களை கேவலப்படுத்தணுன்ற மனநிலை கூட இல்லை. அது இயல்பாக வருதுன்னா என்ன அர்த்தம்? சாதி வெறியும் சாதி சார்ந்த இழிவு சம்மந்தமான புத்தியும் மனசுக்குள்ளே ஊறி போயிருக்கு அவங்களுக்கு. ஸோ இது பொதுவாக ஜனத்துகளுக்கு இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த சனங்க தனக்கு கீழே இருக்கிற ஒரு சாதி. பட்டியலின மக்களுக்கு இல்லையா? இருக்கு. அருந்ததியர்களை பார்த்தா நம்ம நம்ம திட்டுற மாதிரி தான். அருந்ததி மக்கள் இன்னும் கீழிலும் கீழாக இருக்கிறார்கள்னா அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறது பட்டியலின மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ இந்த சாதி அடுக்கு குறித்த ஒரு புரிதலும் அதன் குறித்த பெருமையும் இருக்குல்ல, அதுதான் இந்த பேச்சினுடைய வெளிப்பாடு. நான் என்ன சொல்வேன்னா, சமூக வலைத்தளங்களும் இது மாதிரியான பெரிய பரப்பு சாமானியனுடைய குரலை மக்கள் தெரிந்து கொள்வதற்கும் தலைவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு ஒட்டுமொத்தமான பொதுக்குரலை உருவாக்குவதற்குமான ஒரு தளம். அது ரொம்ப சயின்டிஃபிக்காக, ரொம்ப நாகரிகமாக, ரொம்ப அற்புதமாக இருக்கிற ஒரு நல்ல இடம் தான் நான் பார்க்குறேன். சுந்தரவள்ளி ஒரு டிவியில் வர்றதுனால ஒரு இடத்துல பேசிட முடியும், கருத்து சொல்லிட முடியும். ஒரு சாதாரண சின்ன பையன், ஒரு குட்டி பையன், ஒரு 18 வயசு இருக்கிற பையன், அவன் ஒரு விஷயத்த தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறான். ராங் ரைட்டுன்றது வேற, ஒருத்தர் காயப்படுத்துதான்றது வேற, இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுட்டு பேசணும். ராங் ரைட்டு விமர்சனம் வேற, கன்னிங்கை இது பண்ணுறது வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. விமர்சனமாக ஒருத்தர் செஞ்ச செயல்களையெல்லாம் சொல்லி நீ இதெல்லாம் செஞ்சுருக்கீல, இதெல்லாம் தப்பு தானே, இதுக்கு பதில் சொல் அப்படின்னு கேட்குறது விமர்சனம். ஆமாம், அவன் யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்து மொத்தடியாக அவங்க செய்யாதப்புற சொல்லி சாதியாக பாலியலாக உடலியலாக திட்டி தீர்ப்பதற்கு அது கேவலமானது, அது நம்ம செய்யவே கூடாது. ஸோ அது தவிர்த்துட்டு நீங்கள் இந்த தளத்தை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அற்புதமான இடம். கருத்து சொல்வதற்கும் பெண்கள் நிறைய எழுத வந்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் இது மாதிரியான அரைவேக்காட்டு கும்பலும் அதோடு வளரும், தவிர்க்க முடியாதானே. ஒரு செடி வளர்ந்தால் பக்கத்தில் கலைகளும் வளரத்தானே செய்யும். அதெல்லாம் பார்த்து பறித்து தூக்கி எரிஞ்சிட்டோம்னா ஆரோக்கியமான செடியாக இருக்கும். தொடர்ச்சியாக மீரா மிதுன் பல நடிகர்களையும் அவங்க குடும்பத்தையும் மிக மோசமாக பேசியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ சாதியை சொல்லியும் பேசியிருக்காங்க. ஏதோ தான் லைம் லைட்டில் இருக்கணுங்கிறதுக்காக தான் மீரா மிதுன் இப்படி பண்ணுறாங்களா? மேபி இருக்கும். அவங்க அடைய முடியாத உயரத்தை அடைஞ்சவங்க மேலே இயல்பாகவே சக மனிதனுக்கு ஒரு கோவம் வரும். ஒரு ரெண்டு பேர் நாடக நடிகராக இருப்பாங்க, ஒருத்தர் உச்சம் போயிருப்பார், ஒருத்தர் சாதாரணமாக இருப்பார். இவர் நல்லா நடிச்சிருந்தா கூட இவர் கோவமாக இருக்கும், என்ன பண்ணுறான் இந்த இடத்துல, நார் தான் எப்படி பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். இயல்பான அந்த கோவம் இருக்கும்.
மீராமுத்தூன் மிதுன் மாதிரி சினிமா கனவுகளோடு சுத்தித்துறவங்க அந்த துறையில் அடிபட்டு ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு துறை மீதான வெறுப்பு அந்த மனிதர்கள் மீதான வெறுப்பாக மாறும். அந்த மனிதர்கள் மீதான வெறுப்பு அவங்களுடைய இணையர்கள் மீதான வெறுப்பாக வரும். நீங்கள் சூர்யா அவங்கள பற்றியும் அதுக்கப்புறம் அந்த விஜய் அவங்களோட இணையர்கள் குறித்தும் ரொம்ப கேவலமாக இவங்க பேசியிருக்காங்க, ரொம்ப ஆபாசமாக அசிங்கமாக. இந்த வீடியோவில் கூட, இப்போ நம்ம இப்போ உரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்க வீடியோவில் கூட, கடைசியாக முடிக்கும் போது அவங்க அப்பாவோட வேறு ஒருத்தருடைய மனைவியை இணையரை அசிங்கமாக சேர்த்து வச்சு அவங்களோட இருந்தியான்னு கேட்குறாங்க. அப்போனா இவங்க ரொம்ப இயல்பாக இதெல்லாம் கடக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு இயல்பாகவே ஒரு மனநிலை இருக்கோ, அதில் நம்ம பேசுகிறவங்க தான் இயல்பாகவே ஒரு மனநிலை இருக்கும். ஆனால் ரொம்ப இயல்பாக சிரிச்சுக்கிட்டேவும் இப்படிலாம் பேசும்போது இவ்வளோ கன்னிங்காக இருக்காங்க அப்படின்றதான். இதுக்கு ஒரு மன்னிப்பு வேறு இடம்ல கேட்டாங்க. நான் அந்த வீடியோ ஒன்று ஒரு டிவியில் போட்டதுனால பார்த்தேன், நியூஸ் பார்த்துட்டே இருப்போம்ல, நியூஸில் வந்ததுனால நான் பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னை யாரோ மிஸ்கைட் பண்ணிட்டாங்க, சூர்யா இவங்களுடைய இணையர்கள்லாம் பற்றி தப்பாக பேச மாதிரி மிஸ்கைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ உங்களை ஒருத்தர் மிஸ்கைட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரியான மனநிலை கொண்டவர்? உங்களை ஈஸியாக ஒருத்தர் மிஸ்கைட் பண்ணி ஒருத்தரை வந்து தவறாக பேச முடியும்னா உங்களை பார்க்கவே பாவமாக இருக்குல்ல. இன்னொரு விஷயம், இவங்க ஐக்கானை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எங்கேயாவது போய் உட்காந்துட்டு அவங்கள அட்டென்ஷன் ஃபுல்லாக அவங்க மேலே. இது பல பேருக்கு வியாதியாகவே இருக்குது, இது ஒரு வியாதி. அட்டென்ஷன் வந்து என் மேலே தான் இருக்கணும். நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட ஒருத்தர் அந்த அட்டென்ஷன் தான் மேலே க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மனநிலை தான், அது கிட்டத்தட்ட ஒரு மனவியாதி தான். இவங்க அந்த வியாதியில் இருக்கிறாங்க. இங்கேருந்து வந்த பிறகு எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தோன்னே சொன்னாங்க. சரி, நியாயமாக கோர்ட்டில் போய் போட்டு வாங்கியிருக்கலாம், இவ்வளோ பெருசாக ஆக வேண்டலாம். நேற்று கூட தான் என் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்காங்க. நான் உட்காந்து தம்பட்டை அடிச்சுட்டு இருக்கவா, நான் சமூகத்துக்காக போராடியதால் என் மீது சார்ஜ் ஷீட் போட்டு விட்டாரலாம், யாருக்குமே தெரியாது. இப்போ கோர்ட்டு போயிட்டு வந்தோம், அது அப்படி தான் கிடக்கணும். நான் ஒரு நீட்டுக்காக போராடினேன், என் மேலே இந்த அரசு ஒரு வழக்கு போட்டிருக்காங்கன்னா நான் அதை வச்சு படபடன்னு பேசி காலி பண்ணலாம், காலி பண்ண முடியும். ஆனால் அது பண்ணாமல் அடுத்தக்கடுத்து நகரும், நம்ம எதாவதெல்லாம் செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு போகிறோம். ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அட்டென்ஷன் என் மேலே இருக்கும், அதன் மூலமாக நான் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அது இது நெகட்டிவ் பப்ளிசிட்டி எப்போதுமே நேர்மறையான ஒரு ஒரு புகழை தராது. உங்களை மக்கள் நம்பணும், உங்களை நேசிக்கணும், அப்போ தான் நீங்கள் நேர்மறையாக ஒன்று ஜெயிக்க முடியும். உங்கள் மேலே ஒரு ஒப்பீனியன் வந்த பிறகு நீங்கள் எந்த தளத்துலையும் வெற்றின்றதை நீங்கள் 100% அடைய வேண்டிய இடத்துல 15% கூட உங்களால் அடைய முடியாது. அதுதான் இவங்க மன்னிப்பு கேட்பது, ஆபாசமாக பேசுவது, ஒருத்தரை எட்ஜ் வரையும் போய் திட்டுவது, திரும்ப வேற ஒருத்தரை திட்டுறது, அதுக்கும் மன்னிப்பு கேட்குது, அது என்னால் வரல வேற ஒருத்தரால் வரன்றது. இந்த மனப்பிறழ்வு நடவடிக்கையும் இந்த அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுற அந்த மனநிலையும் மோசமான மனநிலை. இதை இவங்க செஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க. எனக்கு தெரியல, நிறைய பேர் விமர்சனம் பண்ணி இவங்களை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அரசல் புரசலாக பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, இவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியலாம். அது ஒரு வகையான என்ன சொல்கிறது, மனப்பிறழ்வு நடவடிக்கை.